நம்ம இப்போது என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒன்றும் இல்லை, ரெண்டு அப்டேட் கொடுத்த லலித் குமார். யார் லலித் குமார்? அதான் நம்ம பார்க்குறோம். லலித் குமார் வந்து நம்ம லியோ படத்தோடைய தயாரிப்பாளர், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட்டு அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட அவரை பற்றி ஒரு சின்ன டாக் வந்திருக்கு. இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் கூட நம்ம தளபதி வந்து லியோ படம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எப்பயுமே நம்ம அதுவும் இப்போது சென்னையில் தான் மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. நம்ம லோகேஷோட பிளான் எப்படின்னா, எப்பயுமே வந்து தன்னுடைய பிளான் வந்து வெளியே போயிடக்கூடாது. நம்ம என்ன மாதிரியான ஒரு அதாவது அவருடைய ஷூட் எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி சஸ்பென்ஸ் இருக்குது தெரியும். நம்மளோட அவரோட ஷூட்டில் அவருடைய மூவியில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் வந்து ஒரு மாதிரி செம ஹைலைட்டாக இருக்கும். அது எங்கன்னா வெளியே லீக் ஆச்சுன்னா அது அதோடைய அது மேலே இருக்கிற அந்த ஃப்ரேம் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு விஷயத்தினால அதை கொஞ்சம் வெளியே விடாமல் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணிட்டு வருவாங்க நம்ம லோகேஷ் எப்பயுமே. அதை அதே மாதிரி நம்ம அவங்களோட டீம் கிட்டேயும் படத்தில் இருக்க எல்லாத்தையுமே மேபி நம்ம தளபதி அவர்கிட்ட கூட சொல்லுவாங்களாம், எந்த ஒரு விஷயமும் வெளியே போகாமல் பார்த்துங்க, இன்க்ளூடிங் அவருடைய எந்த ஒரு ஸ்டைலாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே இருக்காமல் பார்த்துங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லுவாங்களாம். அதையும் அவங்க டீம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. இப்போது அது நடுவில் வந்து நம்ம திரிஷா கூட நம்ம ஒரு லைட்டாக பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு பொன்னியின் செல்வன் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க. அந்த டைமில் கொச்சினில் நடந்திருக்கு ஃபங்க்ஷன். அந்த டைமில் நம்ம எல்லா சேட்டனும் வந்து லியோ லியோன்னு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த டைமில் அது திரிஷாக்கியா அது அப்டேட் ஆளுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன விஷயம்னு பொறுமையாக கேட்டிருக்காங்க. லியோ லியோன்னு அப்படின்னு சொல்ல எல்லாரும் சொல்லவே, ஓ அப்போது பக்கத்தில் இருந்த அந்த காம்பு பண்ணுவாங்களா இல்லை, ஆக்சுவலாக அவங்க லியோவோட அப்டேட் கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது லியோவோட அப்டேட் வந்து லோகேஷ் வந்து வெளியே சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் பக்காவாக வந்திருக்கு, கண்டிப்பாக அக்டோபர் வந்து உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நானும் தளபதியும் ஆஃப்டர் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கிறது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை கேட்ட விஜய் ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் நம்மளுக்கு திரிஷா விஜயும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண நல்லாயிருக்கும். அதுவும் அந்த மாதிரியான ஒரு பேர் வந்து ஒரு மாதிரி நம்ம கில்லி படம் திருப்பாச்சி அந்த மாதிரி படம் நம்ம பார்த்து ரொம்ப லைக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அந்த லைனில் ரொம்ப வருஷம் கழித்து அதுவும் நம்ம தளபதி இப்போ இருக்கிற அந்த ஒரு பர்ஃபாமன்ஸுக்கு என்ன மாதிரி, அதுவும் நம்ம திரிஷாவும் 96 ஒரு கலக்கல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன மாதிரி அது கலக்கலாக இருக்கும், அது ஒரு எல்லாருடைய பிக் எக்ஸ்பெக்டேஷன் தான். அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம லலித் குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு பேன் இண்டியா படமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு லியோ படத்தை அப்படிதான் பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம லோகேஷும் லலித் குமாரும். அது தளபதிகிட்ட சொல்லும் போது, இல்லை வேண்டாம், இதை வந்து நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற படமாகவே எடுங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தளபதி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம லலித்தும் நம்ம இவரும் ஜெகதீஷும் நம்ம தளபதிக்கிட்ட பொறுமையாக கொஞ்சம் கம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்க, ஓகே பரவாயில்லன்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த படம் அதுக்கப்புறம் தான் பிளான் மாறிருக்கு. பேன் இந்தியா படமாக இதை கண்டிப்பாக இதை கொண்டு வரதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா லோகேஷோட படம், தளபதியோட படம், அதுவும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வரதுனால கண்டிப்பாக இது ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அது ஷூட்டிங் அதாவது நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன் எங்கே வைக்கலான்ற ஒரு டாக்கும் போயிருக்கு லலித் கூட. அப்போ வந்து அவர் லலித் சொல்லியிருக்காரு, நேரு ஸ்டேடியமில் பண்ணலான்ட்டு. இல்லை நேரு ஸ்டேடியம் அந்த இடம் வேண்டாம், நான் கொஞ்சம் டைம் ஃபுல்லாகவே இங்கேயே பண்ணிட்டு வரேன், என்னுடைய தென் தமிழகத்து ரசிகர்களை நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன், அதனால் வந்து அங்கே ஒரு 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 இது பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தளபதி சொல்லியிருக்காங்க. அது மேபி அது எப்படின்னா மதுரை அந்த மாதிரி அந்த சைடில் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு ரசிகர்களுக்காக தான் அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ இதையும் அவர் அந்த மாதிரி பண்ணுறது வந்து தென் தமிழகத்தை சேர்ந்த நம்மளோ அவருடைய ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ஒரு இன்பமான விஷயம் தானே. கண்டிப்பாக அது அங்கே மட்டும் அவங்க பண்ணால் இங்கேருந்து போகாமல் யாரும் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக இங்கேருந்தும் நம்ம ரசிகர்கள் எல்லாரும் போவாங்க. கண்டிப்பாக நம்ம இதை வெயிட் பண்ணி எப்படி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த அப்டேட் என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஹால்.